நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கிளிக் பண்ண வந்த காரணம் நாங்கள் கிடையாது, உங்களுக்கு ஃபேவரட்டான பைக் கண்டிப்பாக பற்றி பேச போகிறதுனால இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து ரீசெண்டாக அண்டர் 350 ரெபல் பிளாக் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட பட்ஜெட் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள் ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் பைக் தான் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா, ஸோ நிறைய வந்து வேரியன்ட் இருக்குங்க, ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சுட்ருப்பீங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? காண்டினென்டல் இருக்குது, காண்டினென்டல் ரொம்ப ரேட்டு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் கிளாசிக்கு, அதுக்கப்புறம் விடிஆர், அதுக்கப்புறம் வந்து அண்டர் இது அண்டர் சேர்த்துக்கு, அதுக்கப்புறம் ஹிமாலயன் ஸ்க்ரம், எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடலை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணேன், எனக்கு எதனால் இது வந்து செட் ஆச்சு, ஏன் இந்த வண்டி வாங்கினேன், அதுக்கப்புறம் இது அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பட்ஜெட் பண்ணுறேன், ஓகேங்களா? பட்ஜெட் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபிக்ஸட்லாம் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இது நான் ஏன் சூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம். ஸோ நான் டெஸ்ட் ரைட்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வண்டி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்ட பிறகு புக்கிங் அமௌண்ட் நான் கட்டினேன் 5000. 350 சிசிக்கெலாம் 5000 ரூபாவும், 350 சிசி மேலே இருக்க பைக்கெலாம் 10,000 புக்கிங் அமௌண்ட்டாக கேட்குறாங்க. அது வந்து ரீஃபண்டபிள் தான். ஸோ வண்டி வாங்கலாம், நீங்கள் திருப்பி வந்து பைசா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல் கேஷ் தான் போனேன். ஸோ அந்த வண்டியோட எல்லாமே நான் சொல்கிறேன் பார்த்துங்க. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,74,655. ஸோ அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸ் 15,222. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் 5 இயருக்கு, அது வந்து 10,763. அதுக்கப்புறம் ரோட் சைட் சேஃப்டி, அதுக்கப்புறம் இடபிள்யூன்னு சொல்லிட்டு அது ஒரு 5000 ரூபா வாங்கினாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2,05,693. அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் தான் ராயல் என்ஃபீல்ட் பில்லில் வரும். அதாவது 1,74,655 மட்டும் தான் பில்லில் வரும். ஆனால் நம்ம ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2,05,673, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஆக்சரீஸ் கிட்டே அந்த ஷோரூமில் கொடுத்தாங்க, அதுக்கு வந்து 4,615 பே பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயர் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு 1,619 கரெக்டாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆர்டிஓ சார்ஜ்னு சொல்லிட்டு 700, அதெல்லாம் வந்து அவங்க காசு கொடுக்கறது கூட நம்ம கிட்ட தான் வாங்க சொன்னாங்க. ஸோ மொத்தமாக வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,12,573 கட்டினேங்க. காய்ஸ், நான் இவ்வளோ அமௌண்ட் தான் பே பண்ணேன் ஸோ ரெபல் பிளாக் அண்டர் 350க்கு. ஸோ அடிஷ்னலாக என்னோட சஜஷன்ஸ், நான் எப்படி வண்டி வாங்கினதுலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன், டைம் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 220, ஓகேங்களா? அதுக்குள்ளே தான் வந்து அதுக்கு மேலே வந்து நாங்கள் கம்பெனிக்கு வந்து பட்ஜெட் இல்லாதனால ஸோ அதுக்கு மேலே காட்ட முடியாது. அதுக்குள்ளே இருக்க என்ன வண்டி ராயல் என்ஃபீல்டாக வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து அண்டர்லேயே வந்து 180, அதாவது மொத்தமாக சேர்த்து 2 லாக்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் அது டிஸ்அட்வான்டேஜெலாம் இருக்குது, ஏன்னா ஏபிஎஸ் ஒன்றுக்கில் இல்லை அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருந்ததுனால அந்த சைட்லாம் நான் போல, பேஸ் வேரியண்ட்லாம் நான் வச்சு இந்த மிட் வேரியண்ட்லாம் நான் போல. ஸோ அதனால் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, அண்டர் நல்லாயிருக்கு, நீ பாரு, வீடியோலாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். சரி, என்ன தான் வீட் நீங்கள் என்ன தான் இந்த வீடியோ பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா சம் பர்சன்ஸ் வந்து ஷோரூமில் தான் பைக்கை வாங்கிட்டு அப்படியே வந்து அழகாக ஒரு வீடியோ ஓட்டிட்டு ஏ டு செட்டில் கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இது அதெல்லாம் நம்பாதீங்க, நான் சொல்கிறதும் நம்பாதீங்க, எதெல்லாம் இருந்தாலும் தீர விசாரிப்பதே மேன், ஓகேங்களா? ஸோ ராயல் என்ஃபீல்டில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீட், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு டெஸ்ட் ரைட், ஓகேங்களா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு காலேஜ் பசங்களாக இருந்தால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், எல்லா மாடலையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நியர்பை ஷோரூம் போங்க. ஸோ அங்கே வந்து நியர்பை ஷோரூமில் என்ன கேட்பாங்க, ஒன்றுமே கேட்குறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கேட்டாங்க. நாங்கள் ஆப்பில் தான் புக் பண்ணிட்டு போனோம். ஸோ எங்களை ஆப்பில் புக் பண்ணிட்டு நியர்பை ஷோரூம் இது எங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறமா நியர்பை ஷோரூம் இருந்துச்சு. அங்கே போய் கொடுத்து வர ஆப்பில் புக் பண்ணிதான் சொன்னால் ஓகேப்பா, காரியை கொடுத்துட்டு லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். இதுக்கு மேலே ஈஸியான ப்ரொசீஜரை ஒரு 2 லட்சரூபா வண்டிக்கு உங்கள் லைசன்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஒரு 2 லட்சரூபா வண்டியை ஒரு பாதி டேங்க் பெட்ரோலை போட்டு ஒரு லிமிட்டும் டைம் லிமிட்டும் கொடுக்காம, ஒரு கிலோமீட்டர் லிமிட்டும் கொடுக்காம யார் நம்மளை நம்பி தருவாங்க? ஏன் ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரெண்டு தருவானா? நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாலும் 1,000 சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், போடா அப்படி போடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. நாங்கள் பாட்டு போனோம், ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஸோ நான் ஓட்டி பார்த்தா பிறகு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிறக்கம் தான், ஓகேடா, வேறு எதுவுமே, ஏன்னா வேறு எதுவுமே நான் ஓட்டி பார்க்கல. என்னோடய இந்த வண்டி மட்டும் ஓட்டி பார்த்து முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னோடய பட்ஜெட்டுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். வீடியோ பார்த்துட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம், நல்லா இங்கே நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ, இவன் சொன்னான், அவன் சொன்னான், நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எவன் சொன்ன ஃப்ரெண்டு சொன்னால் கூட கேட்காதீங்க. ஏன்னா ஒரு ஒருத்தர் ஹைட்டு வேறு, பட்ஜெட் வேறு, ஒரு ஒருத்தர் ஒப்பீனியன் வேறு, ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு சூஸ் பண்ணலாம், நான் அவங்க ட்ராவலும் சோலோ ட்ராவலும் போக போகிறேன், அது அஸ்வெல் அஸ்
ஃபேமிலியும் சூட்டபுளாக இருக்கணும் ஓகேங்களா. அது அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் ஏன் போனால் வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் கம்மி 178 178 தான். ஸோ எல்லா ரீசனாக தான் நான் ஹண்டர் சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ஃப்ரீ சர்வீஸ் அதை வந்து என்ன சொல்கிறது டெஸ்டிங் போங்க. எல்லா வண்டி ஓட்டுங்க, ஒரு வாரத்துக்கு ஒன்று 7 வேரியன்ட் 8 வேரியன்ட் தான் இருக்குது. வாரத்துக்கு ஒரு 2 மாதம் 1 மாசத்துக்கு 4 வாரமா 2 மாதம் செலவு பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு பைக் ஓட்டுங்க, கடைசியாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த வண்டி ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த வண்டி எடுங்க ஓகேங்களா. ஹண்டர்னு நான் சொல்லலை, ராயல் என்ஃபீல்டு பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த கம்பெனியும் டெஸ்ட் ட்ரைவ்லாம் கொடுக்கவே மாட்டான். கொடுத்தாலும் ஃப்ரெண்டு கொடுத்தாலும் 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் 1008 ரூல்ஸை போட்டு கொடுப்பானுங்க, மச்சான் இதை பண்ணாத மச்சான் அதை பண்ணாத நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க சாய் கொடுப்பான் கூட்டம் கொடுங்க உங்களுக்கு நல்ல திருப்பிடுங்க. ஸோ இதுதான் இதுதான் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அண்ட் இப்போ வந்து நம்ம பட்ஜெட் போகிறோம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம், நான் ஃபுல் கேஷ் தான் போக போகிறேன், முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இஎம்ஐயில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதோடைய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்னென்ன பண்ணுறாங்க என்னென்
96% நம்ம பைக்கை வந்து இஎம்ஐயில் தான் வாங்குவோம் இல்லைங்களா. இல்லை சேவிங் பண்ணிட்டு வாங்குறது பெட்டர் என்ன கேட்டால். காலேஜ் படிக்கும்போது நம்ம கோர்ஸ் பண்ணி பைக்லாம் வாங்கவே கூடாது என்ன கேட்டால் ஓகேங்களா. என்னதான் ட்ரீம் வந்தாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அதுதான் என்னோட இப்போ என் ஃப்ரெண்டுக்கோ என் தம்பிக்கோ நான் சொல்லணும்னா அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரீம் பைக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீம் இருக்கோ நான் யாரும் இது சொல்லலை. பட் கொஞ்சம் அது பண்ணி வாங்குங்க ஓகேங்களா, ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொட்டேஷன் போட்டோம் ஓகேங்களா. நாங்கள் போகும் மார்ச் ஏப்ரல் போகும்போதே 3000 ரூபாய் ஏறிச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் டவுன் பேமெண்ட் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி எந்த ராயல் என்ஃபீல்டு வாங்கினாலும் ரெண்டு விதமாக வச்சுருக்கோம். 350cc நீங்கள் 5000 ரூபாய் புக் அதாவது புக்கிங் அமைந்துருக்கணும். 400cc மேலே அதாவது ஸ்க்ரம்மு அதுக்கப்புறம் ஹிமாலயன் கான்டினென்டல்லாம் வந்து 10000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் தான் ஓகேங்களா. அதாவது நீங்கள் 5000 ரூபாய் கட்டி வண்டி புக்கிங் பண்ணிட்டு வண்டி வந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் வேணானா நான் 5000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்படி தான் ராயல் என்ஃபீல்டு அஃபிஷியல் ஆப்லேயும் சைட்லேயும் போட்டிருக்கு. நான் விசாரிச்ச வரைக்கும் ஷோரூம்லேயே அதான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு பை எ பைக்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டு 5000 ரூபாய் 10000 ரூபாய் தாராளமாக 10000 ரூபாய் கட்டலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐ போக போகிறீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் டவுன் பேமெண்ட். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அஸ்மச் ஆஃப் அமௌண்ட் கட்டுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட இஎம்ஐயை அது கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ 2,10,000 ரூபாய் வண்டிங்கன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சு கட்டினா தான் 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கம்மியாகும். ஸோ அதனால்தான் சொல்கிறோம் ட்ரீம் பைக்குன்னு பேரண்ட்ஸ் சப்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இஎம்ஐ போகிறாமல்னாச்சு பேஸ் பேமெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக கட்டினா ஃபியூச்சர் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்டிடுவாங்க மாதம் மாதம் அப்படின்னு அப்படியே போயிடுவான். ஆனால் பசங்க காலேஜ் முடிக்கிற பசங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் நான் வாங்கின ஷோரூம்லேயே 1 மாதம் 110 வண்டி போதுங்க. அது 110 வண்டியில் அனலைஸ் டேட்டா படி பார்த்தா காலேஜ் பசங்க மட்டும் 50-60 ரூபாய் எடுக்கிறாங்க. ஸோ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இன்கமே கிடையாது அப்படிங்கிற இன்கம் பேரண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரிசர்ச் பண்ணி கோர்ஸ் பண்ணாமல் வாங்கணும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு டவுன் பேமெண்ட் அதிகமாக கட்டுங்க. அப்போ தான் இஎம்ஐ கம்மியாகும். ஸோ நான் இஎம்ஐ 2 முறை போட்டதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆனால் நான் அது வந்து இஎம்ஐ போகிற மாதிரி கிடையாது, பட் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுமாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 5000 ரூபாய் நான் கட்டிட்டேன். கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே வண்டி வந்துடுச்சு ஓகேங்களா. நான் எல்லாமே நீங்கள் வந்து ஆப்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம் ஓகே. ஷோரூமில் காண்டாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, சேல்ஸ் பர்சன் கிட்ட காண்டாக்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஒன் டைம் நீங்கள் 5000 ரூபாய் அங்கே கட்டிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் ராயல் என்ஃபீல்டு ஆப்லேயே வந்துடும். நீங்கள் அங்கே வந்து வெஹிக்கல் ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே வருது என்ன இருக்குது, டெலிவரி ஆகிடுச்சா எடுத்துட்டானா டிஸ்பேச் ஆகிடுச்சா வரைக்கும் எல்லாமே பக்காவாக அந்த ராயல் என்ஃபீல்டு ஆப்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஒன் ஷோரூமுக்கு வண்டி வந்துட்டுனா உங்களுக்கு கால் பண்ணி எப்போ டெலிவரி எடுத்துக்கலான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்டாக டேட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சுக்கணும் ஓகேங்களா. ஃபுல் பேமெண்ட்னா ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து கட்டணும், இஎம்ஐனா இஎம்ஐ ப்ராசஸ்லாம் முடிக்கணும். இஎம்ஐ ப்ராசஸ்க்கு என்னென்னு ஒரு டிஃபரெண்ட் அப்பான் ஷோரூம் மாறும். அதாவது ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு அதெல்லாம் மாறும். அதே மாதிரி வந்து ஷோரூம்லேயே சம் பேங்க் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம தலையாட்டக்கூடாது, கேள்வி கேட்கணும். நம்ம பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கேள்வி கேட்குறோம், அதேமாதிரி 1008 கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு எப்பா அடே சாமி அப்படின்னு முற்றா வரைக்கும் கேள்வி கேட்கணும். நிறைய கேள்வி கேட்டு அது எதுக்காக 1 ரூபாய் வாங்க, நாங்கள் இவ்வளோ பண்ணியும் எங்களுக்கு இப்போ நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம் பார்த்தீங்களா வாய்க்கிலேயே எங்களை எங்களை மீறியே கிட்டத்தட்ட நாங்கள் 8000 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அமௌண்ட்டு. ஸோ அது தனியாக ஒரு வீடியோ போகிறோம் இஎம்ஐலாம் என்னென்ன நடக்குது
கூட என் பைக் வாங்கியிருக்கோம். பண்டர், அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற பைக் R15, அதுக்கப்புறம் வந்து RS 200, NS 200. ஸோ எல்லாமே நிறைய ப்ராசஸ் தான் இருக்கோம். நாங்கள் அதுக்கு தனியாக வீடியோ ரெடி பண்ண போகிறோம், ஸோ கண்டிப்பாக போகிறோம் ஓகேங்களா. தயவு செய்து எவனோ ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷோரூமில் போய் வாங்கிறாங்க, விசாரிப்பது இல்லை, விசாரிக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் அதை நான் ஃபுல் பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறமே ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளுக்கு அப்புறமே வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா செலவு அதிகமாக இருக்கும், சர்வீஸ் அதெல்லாம் சர்வீஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், பார்த்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க பட்ஜெட்டு, நான் ரொம்ப ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டி பட்ஜெட் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமே இன்னொரு 3000 ரூபாய் இருக்கும். ஸோ வண்டி ஏறின்னு தான் இருக்கும் தவிர்த்து இறங்க போகிறது இல்லை. ஸோ விசாரிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு, முக்கியமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மணி ரெடி பண்ணிட்டு வண்டியை வாங்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்க, நான் நிறைய கமெண்ட்லாம் படிச்சிருக்கேன், வண்டி வாங்க முடியல அதுவே ஒரு குறையாக வச்சு கமெண்ட் பண்ணுறாங்க. ப்ரோஸ் டோன்ட் வெரி, ஸோ வண்டின்றது வந்து எப்போனா வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப தத்துவலாக பேசுகிற பூமர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேறு எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட குழு உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட குறைகள்லாம் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துட்டு இதோட முடிக்கிறேன். பாய் பாய், தேங்க்ஸ், சீ யூ சூன்.